இந்த தொடர் இனவழி தாக்குதலில் ஒரு தொடர்ச்சியை காணலாம். இது வந்து ஐசோலேட்டட், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சம்பவங்களும் வேறுபட்டவையாக காண முடியாது. ஆகவே ஒரு 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 நிகழ்ச்சி நிரல் அல்லது முஸ்லீம்களை அல்லது சிறுபான்மை மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரு 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 நிகழ்ச்சி நிரலுக்கு மூலம்தான் இந்த இந்த இனவாத தாக்குதல் நடந்திருக்கின்றது என்பதை எங்களுக்கு கண்கூடாக காண முடிகிறது. இந்த அடிப்படையிலே சென்ற இந்த இந்த கண்டி தாக்குதல் நானும் கண்டியாட்சி இருந்தவன். அப்பொழுது அந்த கண்டி தாக்குதல் நடைபெறுகின்ற போது ஏற்பட்டுகின்ற அந்த அந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நாங்கள் எமது முஸ்லீம் அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட 21 பேர் அவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு அமைச்சு பிரதமர் கையில் இருந்தது. ரைட், ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முப்படைகளின் தளபதியாக இருக்கின்ற கட்டத்தில் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. கேர்ஃபியூ, அதாவது ஊரடங்கு சட்டம் இருக்கின்ற நிலையில் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள். ரைட், அப்பொழுது இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்துக்கொண்டு இதன் பிறகும் நாம் இந்த அரசாங்கத்தை நம்பி முஸ்லீம் சமூகம் வாழ தயாரில்லை என்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் சர்வதேசத்தின் உதவியை அல்லது தயவை அல்லது அவர்களுடைய இன்டர்வியூ, அதாவது அவர்களுடைய ஈடுபாட்டை இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையிலே ஜெனீவாவில் சில ராஜதந்திர ரீதியான அல்லது இன்டர்நேஷ்னல் அந்த அதாவது அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கக்கூடிய சக்திகளை நாங்கள் இனம் கண்டு அவர்கள் சந்தித்தோம். அதில் முதலாவது எங்களுக்கு சந்திக்க முடியுமா இருந்தது ஓஐசி, அதாவது 57 முஸ்லீம் நாடுகளை அங்கத்துவமாக கொண்டு இயங்குகின்ற ஓஐசி அமைப்பு எங்களுக்கு இந்த விடயத்தை, அதாவது இந்த கண்டி தாக்குதல் தொடர்ச்சியான தாக்குதல்களை மிக வன்மையாக கண்டித்தது மட்டுமல்லாமல் எதிர்வரும் அமர்வுகளிலே, ஐநா அமர்வுகளிலே எமக்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே போல் பல மனித உரிமை அமைப்புகள், அதே போல் யூரோப்பியன் யூனியன் அமைப்பு, இவ்வாறு எல்லா போன்ற சர்வதேச அமைப்புகள் எங்களோடு கைகோர்த்து இந்த அரசாங்கத்தின் இனவாத செயல்பாடுகளை, இனவாத இவ்வாறான தாக்குதல்களை எதிராக குரல் கொடுக்க முன்வந்திருப்பது ஒரு 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 முக்கியமான விடயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் சிங்கள அரசியல் தலைவர்களை நம்பி தொடர்ந்தும் ஏமாற முஸ்லிம்கள் தயாரில்லை என்று குறிப்பிடும் வஹாப்தீன், இதனாலேயே சர்வதேசத்தின் உதவியை நாட தீர்மானித்துள்ளதாகவும் கூறினார். முஸ்லிம்களுக்கு உண்மையாகவே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது சென்ற அரசாங்கம் முன்பு இருந்த எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த அரசாங்கம் சரியில்லையா, அடுத்த அரசாங்கத்தை மாற்றுவது என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் சிந்தித்தார்கள் அரசியல் ரீதியாக. ஆனால் இந்த சம்பவங்களின் பின்னர் அல்லது இன்றைய காலகட்டத்தில் நான் இந்த முஸ்லீம்கள் மிக தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அது இதன் பிறகு நாம் ரணிலோடோ மைத்ரியோடோ அல்லது இந்த அரசாங்கங்களில் இருந்து போட்டு இன்னொரு மகிந்த மாதிரி இன்னொரு அரசாங்கத்தை கொண்டு வர அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் இனி அரசியல் செய்வதற்கு தயாரில்லை. இந்த செய்தியை நிச்சயமாக நாங்கள் அடுத்து வரும் தேர்தல் காலங்களில் முஸ்லீம்கள் காட்டிருக்கின்றார்கள்.